கட்டில் கீழே இருக்கீங்க. சரி, உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீ ரெண்டு பேர் இங்கே இருக்கிறது என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஊருக்கு தர்ற மாதிரி சவுண்டை கொடுக்குறீங்க. இல்லை சார், என்னமோ தெரியல, இந்த ரூமில் என்னென்னமோ நடக்குது சார். நீங்கள் ஏற்கனவே பயந்து போய் வந்திருக்கீங்க, அதான் எதை பார்த்தாலும் பயமாக தெரியுது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் சார். உள்ளங்கால சுரண்ட மாதிரி இருக்கு சார். உச்சந்தல முடிய பிடிச்சி விக்கு விக்குன்னு இழுக்குது சார். சார், நகலை விடாம இருக்க கட்டி பிடிச்சிக்குது சார். ஆமாம், என்ன நடந்துச்சு? என்னாச்சு? நகல முடியல. ஐயோ, போய் தூங்குங்க. இவங்களும் என்ன சும்மா விடல. தண்ணி கூட்டு வாங்க, தொண்டெல்லாம் வறண்டு கலந்து போய் கிடக்கு. வாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் முக்கியமான விஷயத்த பேசிட்டு வரோம். வாங்க வாங்க, முதல்ல என்னன்னு சொல்லி தொலைங்க. நேத்து நாங்களே தொலைஞ்சிருப்போம். என்ன நடக்குது? அந்த பேய் ராத்திரி பூரா எங்களை துரத்து துரத்துன்னு துரத்துச்சுங்க. என்ன எல்லாம் உருட்டுது, அப்புறமா மிரட்டுது மிரட்டுது. என்ன இப்படி சொல்றீங்க? என்னதான் உருட்டுது, என்னதான் மிரட்டுது? எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்ற எல்லாம் உங்க பேய் ஃப்ரெண்ட்ஸ் தான். பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த பேய்க்கு நீங்க பிரியாணி எல்லாம் போட்டு வளர்த்திருப்பீங்க போல் இருக்கு. நல்லா புஷ்டியா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு கண்மாமா தெரிஞ்சு போச்சு மாப்பிள. என்ன மாமா? மாப்பிள, அந்த பேய அடிச்சே குன்றுப்பாங்க நினைக்கிறேன். அந்த பேய் ஊம குத்தா குத்துது, அப்புறமா வெத்தடி அடிக்குது. அந்த பேய்க்கு ரொம்ப முரட்டு குணம் ஜாஸ்தி போல இருக்குது. பாவு புண்ணியமே பார்க்க மாட்டேங்குது. பேசாம அத கூட்டிட்டு போய் தர்காவில மந்திரிச்சு விட்டுருக்க பாப்பல. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா மூணு பேரும் மொத்தமா புரியும்படி விளக்கி சொல்லுங்க. இவன் லூசா. விளக்க மாத்த வச்சு அடி வாங்கினதெல்லாம் எப்படியா விளக்கி சொல்றது? பிளாஷ்பேக்.